மனம் இரட்டை உணர்ச்சி குவியல், நம்பாதே. மனம் என்பது இரட்டை உணர்ச்சி குவியல், அதை நம்பிவிடாதே. மனம்ன்றது என்னங்க? அடிக்கடி சொல்லியிருக்கோம், சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர். நீங்க எதையோ சொல்ல வரீங்க அப்படின்றதும் உங்க பார்வை காமிக்கும், உங்க முகம் காமிக்கும், ஆச்சரியத்தை முகம் காமிக்கும், நம்பிக்கையை முகம் காமிக்கும், துவண்டு போவதை முகம் காமிக்கும், எல்லாம் பாடி லாங்குவேஜா காமிக்கும். வார்த்தைகளை கூட பேசிடுவோம். ஆனா வார்த்தைகள் வரத்துக்கு முன்னாடியோ முகத்துல எக்ஸ்பிரஷனா நவரசங்களை, நூற்றுக்கணக்கான பாவங்களை முகம் காமிக்கிறதுக்கு முன்னாடியோ உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றது இந்த உலகத்துல எந்த விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னா அது பேர் மனம். நல்லது கெட்டது, எனக்கு லாபம், எனக்கு நஷ்டம், எனக்கு மேன்மை, எனக்கு கீழ்மை, எனக்கு புகழ், எனக்கு இகழ்ச்சி, எனக்கு ஆதாயம் நல்லா இருக்கு இந்த விஷயத்துல, எனக்கு விரயமாய் போயிடும், காலம் விரயமாய் போயிடும், எனக்கு இதனால சுகம் இல்லை இல்லை துக்கம், இப்படின்னு உணர்ச்சிகளில் பொருள்கள்லையும் இருக்கு, ஆணு பெண்ணுலேருந்து இருக்கு. ஏங்க எல்லாம் ஜோடி ஜோடியா என்னமா வருது? எல்லாத்துலையும் எப்படிங்க வருது? இங்க வந்து இந்த இரட்டைகள் இருக்குன்னாலே அதுக்குள்ள ஒரு கள்வன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனாலும் ரெண்டு ஆங்கிளை வச்சு பார்ப்போம். என்ன ஆங்கிளை வச்சு பார்ப்போம்? இது நல்லா இருக்கா, நல்லா இருந்தாலும் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு சாரீ வாங்குறாங்க வச்சுக்கோங்க, இந்த கலர் வந்து எனக்கு மேட்ச் ஆகுமான்றதுக்கு அதனுடைய தரம், அதனுடைய நிறம், அதனுடைய டெக்ஸ்சர், அதனுடைய மதிப்பு, காசு மதிப்பு அப்படின்னு எல்லாம். சப்போஸ் 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்க போகிறாங்க, ஒரு 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 பெண் ஒரு பெண்மணி. அவங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்க பார்வைக்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்கும்? எங்கேயாவது நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த கலர் நினைச்சு இந்த லைட்டில் பார்த்துட்டோம், இந்த கலராக இருக்கு, இந்த கலர் வெளியில் வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சத்தில் கூட இதுதான் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஸோ அப்படின்னா ரெண்டு ரெண்டாக வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? சார் கொஞ்சம் வெளியில் போய் பார்த்துட்டு வரட்டுமா இந்த புடவையை? ஏன்னா இங்கே பார்க்கறதுக்கு நான் நினச்ச கலர் தான், ஆனால் இதை நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ், காரணம் கேட்டுக்கிட்டு. ஏன் அந்த காரணத்துக்கு காரணம் என்ன? அதை வந்து அவங்க ஒரு மாதிரி உருவகப்படுத்திடுச்சு, அவங்களுடைய நான்பாவம் வந்து ஒரு மாதிரி உருவப்படுத்திடுச்சு, இரட்டை உணர்ச்சிகள்ல உருவப்படுத்திடுச்சு. இதுதான் வேணும்னும் பொழுதே அதுக்கு ஆப்போசிட் ஆனதெல்லாம் தவிர்த்தலையும் அந்த நான்பாவம் வந்து அலற்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. அதனாலதான் இது வந்து ஒரு இரட்டை உணர்ச்சிகள் பதிவு மயமாக சாஃப்ட்வேர். அதுக்குதான் நான் சொன்னேன், உடம்புக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வெளில வரத்துக்கு முன்னாடி முக எக்ஸ்பிரஷன்ஸ்ல என்னென்னவோ கணிச்சுக்கிட்டே இருக்கலாம். பார்ப்பவர்கள் எதையோ கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அது வந்து நடிப்பு திறமை. ஒரு பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சாருன்னா பாசம் காமிக்கணும்னா அப்படி பாசம் காமிச்சிடுறாரு இல்லையா? கம்பீரம் காமிக்கணும்னா அப்படி காமிக்கிறாரு. நடிகர் திலகம்னே ஒரு பேர் எடுத்துட்டாரு. அதை போல இங்க நீங்க வந்து எல்லாமே வந்து உடம்பு தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. ஆனா உள்ள இருக்கிற மனம் வந்து உணர்ச்சிகளால, அந்த உணர்ச்சிகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாம அதுதான் இவனாகவே, இந்த மனிதனாகவே, இவர்களாகவே சதா இரட்டை உணர்ச்சிகள் சட்டதிட்டம் போல வந்துகிட்டே வந்து நான் இருக்கிறதுனுடைய பிரசன்ஸே வந்து எல்லா உணர்ச்சியும் நினைப்பா அங்க இருந்துகிட்டே இருக்கிறது. அது சிலது எக்ஸ்பிரஸ் பண்றோம், இல்லாட்டி ஓயாம உள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லவே இல்லைங்களே. ஆன்மீகம் எங்கேயும் முடிஞ்சிடுது அப்படின்னா இங்க இதெல்லாம் ஆன்மீகம் என்னமோ நடந்துட்டு இருக்கேன் சார்னா அது நீங்க தான் விசாரிக்கணும். நீங்க தானேங்க அங்க சொரூபமா இருக்கீங்க ஆழ்ந்த வர்க்கத்துல. ஆழ்ந்த வர்க்கத்துல என்னங்க இதெல்லாம் கிடையாதுங்க. பெண்ணு பெண்ணாவும் கிடையாது. இந்த மாதிரி கலருக்கு அடுத்த நாள் வந்து பிளவுஸோ சாரியோ இதுவோ காஸ்ட்லியா ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் கிடையாது. ஆன்மீகம் தேடுறது கூட கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு உள்கடந்த தன்மை தானங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற வடிவமில்லாத நீங்காத உதியாத எல்லை இல்லாத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு. அதை நோக்கி போறது தானே நம்ம ஒவ்வொரு செகண்டா இருக்கணும். இந்த மனம் நேர் எதிராக இருக்கே, இது வரும்பொழுது இதோட உலகத்தினுடைய அத்தனை இரட்டை உணர்ச்சி கூவியல்களும் நம்மளை போய் அடக்குதே. எதை தொட்டாலும் நீங்க வந்து இரட்டை உணர்ச்சியில நல்லது வேணும், என்னுடைய நல்லது நானா அதை நியமிக்கிறது கரெக்டா. இந்த விதத்துல நல்லது பணத்துல இவ்வளவு நல்லதா இருக்கணும், இவ்வளவு கம்மியா இருக்கணும்ன்றது நல்லதா இருக்கும், இல்லாட்டி காஸ்ட்லியா இருக்கணும் கூட இருக்கும். அதே மாதிரி கலர்ல இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த நல்லது வகையில இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டும் அதுலயே தானே இருக்கும், அது எப்படி இல்லாம போகும். இதெல்லாம் மயமா இருக்கிறதுன்னு நான் பாவம். இந்த நான் பாவம் நேற்றுக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் இல்லாமையா இருந்தது. அதுதானே வந்து தூக்கத்துல சொரூபமயமாக பிரபஞ்சமே இல்லாத அளவுக்கு இத பொய் மனம் அப்படின்றத அது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா ஆழ்ந்த உறக்கம். ஸோ ஆழ்ந்த உறக்கம் கடவுள் தன்மை, நாம் எல்லோரும் கடவுளர்கள். அதனால வந்து இந்த இரட்டை உணர்ச்சி கொண்ட பிரபஞ்சத்துல பொருட்கள் மூலமாக நம்ம இரட்டை உணர்ச்சிகளை இங்க சத்தியமாக்கினாலும் சரி, இல்லாட்டி நம்ம கிட்ட இருக்கிறத பிரபஞ்சத்துல எப்படியாவது கண்டுபிடிச்சு அடையணும் நம்மளுக்கு வந்த வாசனைகளை நம்ம போனாலும் சரி, ஆக மொத்தத்துல விழிப்பு நிலை வாழ்க்கை மனத்தின் இரட்டை உணர்ச்சிகளினால் தேக லோக சாஸ்திர பதிவுகள் கொண்ட பழைய வாசனைகளாக அனுபவங்களாக இங்கு நான் பாவத்தின் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நம்பினால் இங்கேயே அடி, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பாடம் கொடுக்கப்படும். நீங்க எடுக்காத வரைக்கும் பாடம் தொடரும். பாடம் நீங்க எடுத்துக்காத வரைக்கும் நீங்க மறந்து போயிருந்தீங்கன்னா அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, நீங்க இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தம், கடன் நிறைய பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து மனம் இரட்டை உணர்ச்சிகளின் குவியல் தான். அது பிரபஞ்சமாவும் இருக்கு, நீங்களாவும் இருந்துகிட்டு இருக்கு, உங்ககிட்ட நான் பாவமா இருக்கு. ஜாக்கிரதை, அவ்வளவே உஷார். நம்பிடாதீங்க ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்ச்சியோ ப்ரூவ் பண்ணணும்னு கிளம்பினீங்கன்னா நிறைய அங்க வந்து பதிவுகள் நிறைய விழும். அது விழுந்ததுன்னா திருப்பி கர்மங்கள் கூடும், திருப்பி தேகலோக சாஸ்திர பதிவுகளை சும்மா அழுத்தி 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 அதுதான் ஒதுக்காது. அதுவும் வந்து சாஃப்ட்வேர் மாதிரில இருக்கு. சோ அது நடுவுல வந்து நம்மள உடம்பா வச்சிருக்கோம். அவ்வளவே தான் இங்க பிறவி தொடரும். அதனாலேயே நம்பாதே, அவ்வளவுதான். இதற்கு வந்து நீங்க அனைத்து ஆன்மீக ரகசியம் அதுல வந்து கொடுத்துருக்கோம், எப்படி பண்ணணும்ட்டு. 10லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 1/2 மணி நேரம் காத்தால நைட்டு படுக்கப்படுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் பெரியவர்களுடைய உதவியோட, மற்ற 14 வயசுலேருந்து 90 கிழமை அவன் வரைக்கும் வந்து இது எல்லாத்தையும் கடந்த உண்மையான சத்பொருளை நாடும் ஒரு வழிமுறை. அதாவது செய்பவனற்ற வழிமுறை. இது தியானம் கிடையாது. அது நீங்க உள்ள பெருமை எழும் உணர்ச்சியும் எண்ணத்தையும் எண்ணுபவனையும் உணர்ச்சி மயமானவனையும் அப்படி பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான். அதுதான் சும்மா இரு சொல்ல. அவ்வளவு முடித்துக் கொள்கிறேன்.